பசுமை விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பிடிப்பு, வண்டன்மேடு உள்ளிட்ட 15 மேற்பட்ட பகுதிகளை வந்து ஏலக்காய் சாகுபடி வந்து அதிகமாக பண்ணுறாங்க இருக்காங்க. குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட 3,00,000 ஏக்கரில் வந்து ஏலக்காய் விவசாயம் இங்கே நடந்துக்கிட்டு வருது. இங்கே வந்து பாரம்பரியமாக பண்ணக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய நாகராஜா அவர்கள் ஏல விவசாயம் குறித்து இந்த வீடியோவில் நம்மளுக்கு முழுசாக விவரிப்பாங்க. வணக்கம்ங்க, என் பேர் நாகராஜன். ஏல விவசாயத்தில் பாரம்பரியமான இடம் வந்து நாங்கள் வச்சுக்கிற பகுதி இஞ்சி பிடிப்பு. ஆதி காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா நாடு வகை ஏலக்காயில் சிறந்த முறையில் விவசாயம் பண்ணி பேர் போன ஆக்சனே பார்த்திங்கன்னா கேரளாவில் எங்கள் பக்கத்தில் வண்டன்மேடுலாம் ஆக்சனே இருக்குது. இப்போ புத்தடியாக மாற்றிருக்காங்க பசிஸ் போர்ட்லேருந்து. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு இடம்ங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை அந்த காலகட்டங்களில் ரீப்ளான் முத பயிர் வைக்கிறது எப்படின்னா, ஒரு தாய்த்தட்ட சிம்பு சூழாயுத சிம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி 10x10 லைன் அடித்து 3x2 1.5 ஆழத்தில் குழி எடுத்து அதை முள்ளை போட்டு இடித்து ஆற விட்டு ஒரு வாரம் கழித்து இந்த ஒரு குழிக்கு ஒரு சூழாயுத சிம்பு அப்படின்ற தட்டையை வந்து நம்ம பயிரிடுவோம். குச்சி வச்சு கட்டி முறைப்படுத்தி செய்யும்போது ஒவ்வொரு மாதமும் அந்த பயிருக்கு தட்டைக்கு உண்டான மருந்துகள், அடி உரங்கள் அந்த மாதிரி முறைப்படுத்தி நம்ம வரும்போது 18 இந்த லானின்ற ஒரு வகை விவசாயிகள்னால் அறிமுகப்படுத்தப்பட்டு அது உயர்ந்த முறையில் 700, 800, 1000, 1250 கிலோ வரைக்குமே எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நல்லாணி பேர் போனதுங்க. அந்த நல்லாணி விவசாயம் பார்த்திங்கன்னா 10x10 நீள அகலத்தில் குளிக்கி ஒரு தட்டை போடணும். அதை முறையாக நம்ம வளர்த்து வர்ற பட்சத்தில் 1 வருஷத்தில் 30 சிம்பு வரைக்கும் அது செடியாயிரும். அந்த 1.5 வருஷத்தில் கன்னிக்காப்பு தொடங்கி 2வது வருஷத்தில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக 700, 800, 1000 கண்ணை மூடிட்டு சரக்காக வருங்க. இதுக்கு மற்ற விவசாயங்கள் போல இல்லை, இது கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். பெரிய ஐஸ்வர்யமான தொழில் வந்து இந்த ஏல விவசாயம். அதுபோல் அந்த கன்னிக்காப்புக்கு வரும்போது 60 நாள் பார்த்திங்கன்னா 60 நாளைக்கு 1 முறை அப்படின்ற வகையில் நம்ம பழமெடுப்பு வருங்க. ஆனால் அந்த நல்லாணியில் 7 ரவுண்டு பழம் எடுக்கலாம். காயெடுத்து அதை வந்து முறையாக கழுவி, முன்னாடி ஸ்டோர்னு ஒரு முறை இருந்துச்சு, இப்போ அது வந்து லேட்டஸ்ட்டாக ட்ரையர் அப்படின்ற சிஸ்டத்தில் வந்துருச்சு. அதை கழுவி ட்ரையரில் போட்டு சோடியம் பை கார்பனேட் அப்படின்ற உணவு கட்டுப்பாட்டு துறை அங்கீகரிக்கப்பட்டுள்ள சோடியம் பை கார்பனேட்டை 100 கிலோவுக்கு 200 கிராம்ன்ற ரேஷியோவில் நம்ம கலந்து தரத்தில் வந்து இந்திய ஏலக்காய் வந்து விலை மதிப்பு ரொம்ப தரமாக இருந்தது. இல்லை நம்ம ட்ரையரில் போட்டு எடுக்கும்போது இயற்கையான கலர் நல்லா வரும். 20 மணி நேரத்தில் பதப்படுத்தப்பட்ட ஏலக்காய் தயாராகி அது தேப்பு மிஷினில் போட்டு தேய்ச்சி எடுத்து நம்ம அவுட்டர்னு ஒரு சிஸ்டம் பார்ப்போம். அதை எத்தனைக்கு ஒன்று வந்திருக்கு அப்படின்னு பார்த்து இந்த ஆவரேஜ் காயை நம்ம ஆக்ஷனில் பதிவோம். ஆக்ஷனில் வந்து வியாபாரிக எக்ஸ்போர்ட்டர்கள் வாங்கி அதை கிரேடிங் பண்ணி 8, 7 பொடி ரிஜெக்ஷன் சொல்லிட்டு அது மார்க்கெட்டிங்கு தகுதி ஆகும். விவசாயிகிட்ட உற்பத்தி ஆகிற இந்த காய் வந்து பல்க்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு வருமானத்துக்கு வரக்கூடிய காலம் வரைக்குமே நம்ம போராடி விவசாயத்தை வந்து நல்ல முறையில் பராமரித்து வந்ததுக்கப்புறமும் காய் ஏற்றுறது அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறது அதுவும் கஷ்டம்தான். ஆனாலும் முடிவில் இந்த ஏல விவசாயம் மிக லாபகரமான ஒரு தொழில், நேசித்து பண்ணுற எல்லாருக்குமே மிக சிறப்பான வெற்றியை தருங்க. இப்போ என்னென்னா, இப்போ வந்து வேடைக்காலங்கள். வேடைக்காலங்களில் வந்து முன்னாடி தண்ணி அடிக்க மாட்டாங்க. இது மரத்துக்கு கீழே உள்ள நெல் பாங்கான விவசாயம்ங்க இந்த ஏலம். இன்னொன்று, வேடையில் நம்ம வருஷம் பூரா காய் ஏறும்னு சொல்லுவாங்க. வேடையில் வந்து 10-15% தான் ஏறும். ஆனால் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த 4 மாதம் 120 நாளில் ஏறக்கூடிய காய் தான் நீங்கள் வருஷம் பூரா எடுக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு விவசாயம் இது. கீழே வந்து சரங்கள் இருக்கும், 1 தட்டை 3 சரங்கள், 1 சரத்தில் 25-30 கன்னி. இப்படியே ஒரு கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அந்த 700-800 ஈஸியாக வந்துடும். இதில் கிளைமேட்டுக்கு தகுந்த நீங்கள் கேட்குறது போல் வெயில் அதிகமாக அடிக்கும்போது டிராப்பிங்ஸ்னு ஒன்று வரும், உதிரல்.
வெயிலில் உதிரல் வரும். அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் முன்னாடி என்ன பண்ணோம், நம்ம தண்ணி வசதி உருவாக்கி ஓசில் அடித்தோம். அது இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா மிஸ்ட்டு ஸ்ப்ரிங்க்ளர்னு நிறையா சிஸ்டம் வந்துருச்சு. அது போட்டவங்க அப்புறம் வேடையிலையும் சீசன் மாறுதான். இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க காடு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்ளர் நேச்சுரல் மழை பெஞ்சது மாதிரி பெய்யுங்க. ஒரு மணி நேரம் ஸ்ப்ரிங்க்ளர் ஓடிச்சுன்னா உறிஞ்சி மழைக்கு சமம், அதனால தான் க்ரீனஸாக இருக்குது. இவங்க வருஷம் பூரா காயெடுப்பாங்க, இவங்க தான் அந்த ஏக்கர்கள் நூறுள்ள எடுக்கிறவங்க. வேடையில் வந்து பார்த்தீங்கன்னா நெமட்டேடுன்னு ஒரு பூமி வெப்பம் அதிகமாகும்போது நூற்புழு தாக்குதல் தமிழில், அது நெமட்டேடுன்னு சொல்லுவாங்க. இப்போ கடந்த ஒரு 4-5 வருஷம் ஏலத்துக்கு பெரிய ஒரு சேலஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த நெமட்டேடு நூற்புழு தாக்குதல். இது என்ன பண்ணணும், வேர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம முறையான ஒரு வைத்தியத்தை அட்வான்ஸாக போகணும். அதே போல் கார்பன் டாக்சிம்னு சொல்லுவாங்க, அந்த கார்பன் டாக்சிம் அந்த மருந்து வந்து பனி டயத்தில் ஸ்டெம் ராட்டுன்னு ஒரு நோய் விழுங்கும். அதே எப்படின்னா இந்த கடந்த காலம் பனி காலங்களில் ஸ்டெம் ராட்டுன்னு ஒரு நோய் வரும். அப்போ வந்து நம்ம அந்த கார்பன் டாக்சிம்ன்ற ஒரு மருந்து அடிப்போம். அதே போல் அதுக்கு அடுத்த கட்டம் ஒவ்வொரு மாதமும் திரிப்ஸு தண்டுதுளைப்பான்ன்றது தொடர்ந்து வந்து விழுந்துட்டுருக்கோம். அதை நம்ம 25-30 நாளைக்கு ஒரு தடவை தண்டுதுளைப்பானுக்கும் சொறிக்கு உண்டான மருந்து எல்லாருமே மாற்றி மாற்றி அடிப்பாங்க. ஒரு முறை அடித்த மருந்துகளை இரண்டாவது முறை அடிக்க மாட்டாங்க, மாறி 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 மருந்து அடிக்கணும். ரெண்டு மருந்துக்கு ஒரு ஃபங்கிசைடு பண்ணணும், பூஞ்சன கொல்லி. இதை கரெக்டாக பண்ணிட்டு போகணும்னா சீசனில் பார்த்திங்கன்னா அதே போல் ஹெவி ரெயின் பெய்யும்போது மீண்டும் வேரில் அழுகல் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதே போல் இந்த ஏல விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா 18-25 டிகிரி செல்சியஸில் தான் அதிகமாக காய் செட் ஆகிற உணவை எடுக்கக்கூடிய ஒரு நுட்பமான பயிருங்க. அது மிச்சம் வருஷமெல்லாம் நம்ம செடியை பாதுகாப்பு பண்ணுற முயற்சியெல்லாம் பண்ணுறோம். அதுபோல் சீசனில் நல்லா லோடாகி காய் ஃபுல்லாக இருக்கும்போது இந்த மழை காலங்களில் கன்னி அழுகல் கொத்து அழுகல் காய் அழுகல்னு வரும். அதுக்கு நம்ம துத்தம்னு சொல்லுவாங்க, துருசு துத்த அடிப்போம். அதே போல் நிறையா ஃபங்கிசைட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, அதை வாங்கி அடிப்போம். இதை பாதுகாப்பு பண்ணோம். ஒவ்வொரு முறை காய் எடுத்து முடியும் போதும் அடியுரம் வந்து ஒரு 2 அடியுரம் வருஷத்தில் நம்ம கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்குங்க. அதெல்லாம் வேடையில் ஆர்கானிக் உரங்கள், அதாவது வேப்பம்னாக்கு எருவு, ராஜ்பாஸ், எலும்புத்தூள், இந்த மாதிரி இயற்கையை சார்ந்த ஆர்கானிக் உரங்கள் வந்து நிறைய பண்ணுவாங்க. அதை பண்ணும்போது மண் வளங்கள் கெடுக்காமல் இருக்கும். ஏன்னா ஊரில் விவசாயம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 150 நாள்லையும் உழுது மறு விவசாயங்கள் பண்ணலாம், உரம் போல் இது அந்த மாதிரி பண்ண முடியாது. வாழையடி வாழை போல் 25-30 வருஷம் கூட ஏன்னா செடிகள் நல்லா காய்க்குங்க. இதுதான் ஒவ்வொரு மாதமும் நம்ம கரெக்டாக பண்ணி வர்ற பட்சத்தில் எல்லா பாதிப்புகளும் வரும். ஆனால் அந்த சிம்டம்ஸ் நம்ம பார்த்துட்டு அட்வான்ஸாக மருந்து பங்குசைடு வேருக்கு உண்டான வைத்தியங்கள் பண்ணி போகும்போது பாதிப்புலேருந்து நம்ம விடுபட்டுடலாம்ங்க. ரீப்ளான்னு சொல்லி முதல் நீங்கள் நாற்று வச்சு செடியை வளர்த்து வருமானத்துக்கு குறைந்தபட்சம் 18 மாதம், அது ஃபுல் கன்னிக்காப்புன்றது 24 மாதத்தில் நிச்சயமாக வந்து வருமானங்கள் வந்துடும். அந்த 24 மாதம் நம்ம கையிலேருந்து பணத்தை போட்டு ஒரு ஏக்கருக்கு சுமார் 2-2.5 லட்சம் ரூபா உத்தேசம் வந்து ஆகும் கன்னிக்காப்பு வர்ற வரைக்கும். ஆனால் கன்னிக்காப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உரிய அந்த வருஷம் வந்து மினிமம் 700-1000 கிலோ வரைக்கும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது நம்ம பார்க்குற அதை வளர்க்குற முறையை பொறுத்து. 60 நாளைக்கு ஒரு முறை பழம் எடுப்பு, 7 ரவுண்டு வரும். 2 வருஷமாக கிட்டத்தட்ட 3 வருஷ கணக்கு, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேடை காலங்களில் வெயில் அதிகமாகி நிலத்தடி நீர்லாம் வற்றி இதே இடுக்கியில் வந்து ஏலக்காய் உற்பத்தி ரொம்ப குறைஞ்சதுனால 4000 ரூபா வரைக்கும் விவசாயிகளுக்கு கிடச்சிது. அப்போயும் வந்து ஏகமாக எல்லாருக்கும் பயணம்னு சொல்ல முடியாது, 10-2 பேருக்கு லாபமாக இருந்தது. ஆனால் செலவு இல்லாமல் விலைவாசி கிடச்சதுனால அது ஒரு லாபமாக தெரிஞ்சது. இப்போ 4 வருஷமாக காய்ச்சாலும் விலைவாசி வந்து இந்த கொரோனாத நிறைய பிரச்சனை வந்ததுனால 1000 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சு. இப்போ வந்து செலவுகளுக்கும் வரவுக்கும் கம்மியாகவும் சில பேருக்கு கையிலேருந்து போடுற மாதிரி தான் இருக்கும். அடுத்த வருஷம் சரியாகலாம்ன்ற நம்பிக்கையில் விவசாயிகள் செயல்பட்டு